കമൽ സാർ ഈ സിനിമ കാണണമെന്ന് സത്യത്തിൽ ആഗ്രഹിക്കുന്നില്ല. പിന്നെ തീർച്ചയായും ഞാൻ ട്രെയിലർ അയച്ചു കൊടുത്തിട്ടുണ്ട്, കാണുമെന്ന് വിശ്വസിക്കുന്നു. എനിക്ക് ഫുൾ ഗുണ ടീമിനെയും ഇളയരാജ സാർ കമൽഹാസിന് പടം കാണിക്കണം എന്ന് എനിക്ക് ഭയങ്കര ആഗ്രഹമുണ്ട്. അവർ കാണുന്നതായിരിക്കും ഈ പടത്തിന്റെ എന്റെ മനിതർ ഉണർന്നു കൊള്ള, ഇത് മനിതർ കാതൽ അല്ല, അതെയും താണ്ടി പുനിതമാണ്, പുനിതമാണ്, പുനിതമാണ്. கண்மணி அன்போட பாடல் பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் படத்துலேயும் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கு. அத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா கண்மணி அன்போட காதலன் அப்படிங்கிறது ஒரு காதல் பாடல். ஆனால் அந்த பாடலை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சிச்சுவேஷனில் வந்து இயக்குனர் சிதம்பரம் வந்து பயன்படுத்தியிருக்காரு. அந்த பாடல் ஒலிக்கும் போது திரையரங்குகளில் எழும் கைத்தட்டல் அடங்குவதற்கு ரொம்ப நேரம் ஆகுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாடலை ஒரு பொருத்தமான இடத்தில் பயன்படுத்தி மீண்டும் அந்த பாடலுக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்திருக்கார் இயக்குனர் சிதம்பரம். நான் இவரை டைரக்ஷன் பண்ணுவீங்களா ஃபியூச்சரில்? கமல் சார் கூட படம் பண்ண வாய்ப்பு கிடைச்சா அது யாராலையும் அது தட் இஸ் அ பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட். And I would love to do that. அது இப்போ எல்லாம் அது அந்த கரெக்டாக அது இஃப் ஆல் திங்ஸ் ஃபால் இன் பிளேஸ் ஆஃப் கோர்ஸ் டெஃபினெட்லி ஐ வில் டூ இட். நீங்க அவருடைய பெரிய ரசிகர் இல்லையா? ஆமா ஆமா கண்டிப்பா. யார் அவங்க ரசிகர் அப்படி சொல்றாங்க? கமல்ஹாசன் பேர் பதவியும் உண்டல்ல. ஸோ காதல்ங்கிறது வந்து இட் கோஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப் ஆல்சோ. ஒரிஜினல் குணா எண்ட் இஸ் அனதர் எண்ட். இது வந்து எனக்கு இப்பவும் நம்ப முடியாது. கமல் சாரை பார்த்தது நான் ஏன் சொல்றேன், என் படத்தோட கிளைமேக்ஸ் இப்போதான் ஆச்சு. இதான் என் படத்தோட கிளைமேக்ஸ். சாரை பார்க்க முடியும். சார் தானே இந்த குணா படம் இல்லாம கமல் சார் இல்லாம இந்த படம் இல்லை. அப்போ இதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி மாதிரி. நான் இது அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் தமிழ் மக்கள். அண்ட் இந்த படத்துக்கு நம்ம ஊரை விட இங்கே சப்போர்ட்டு நல்லா இருக்குது. ஊரில் சப்போர்ட் இருக்காங்க. இங்கே அந்த தியேட்டரோட எனர்ஜி அது இப்போ நேரடியாக நான் பார்க்க போகிறேன். இப்போ தியேட்டரில் போய் அதை பார்க்க போகிறேன். தமிழர்களோடு இருந்து படம் பார்க்கணும் தான். அண்ட் இட் இஸ் தேங்க்யூ, தேங்க்யூ. கமல் சார் என்ன சொன்னார்? கமல் சார் படத்தை பற்றி நிறைய பேசினார். அங்கே படம் பார்த்த படம் ரொம்ப பிடிச்சுன்னு சொன்னார். அதெல்லாம் பெரிய விஷயம். படத்தை பற்றி படம் எப்படி பண்ணார் அதெல்லாம் டீட்டெயிலாக அவங்ககிட்ட கேட்டேன். அதான் அதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டடி கிளாஸ் மாதிரி. மாஸ்டர்கிட்ட சைடில் இருந்து பேசும்போது அது அவ்வளோ பெருமையாக இருக்குது. நீங்கள் படம் ஷூட் பண்ணும்போது நினச்சி பார்த்தீங்களா தமிழ்நாட்டிலையும் இந்த படம் இவ்வளோ ஹிட் ஆகும் அப்படிங்கிறது? இப்போ தமிழ்நாட்டில் இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு நான் நினைக்கல. ஆனால் அங்கே மக்கள் பார்க்க காரணம் குணா பாட்டு இருக்குது, அது கண்மணி அன்போடு இருக்குது. அது தமிழ் மக்களுக்கு அந்த பாட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எனக்கு நல்லா தெரியும். அதனால் அங்கே பிளேஸ் பண்ணேன். அது இவ்வளோ பெரிய ரீச் இருக்குன்னு அது எனக்கு இப்போவும் நம்ப முடியாது. நான் சொன்னேன், நான் சொன்னேன், அதான் அவன் யூஸ் பண்ணது. எப்படி